வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ரவி இன்ஜினியரிங் அகாடமிக் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நேம் என்ன அப்படின்னா பேரபோலா ஸோ பேரபோலா ப்ராப்ளம் நம்பர் டூ ட்ராவ் த பேரபோலா ஹூஸ் ஃபோக்கஸ் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி எம்எம் ஃப்ரம் தி டேரக்டிக்ஸ் ட்ராவ் எ டேஞ்சன் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் இட் ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் எலிப்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேரபொலா எப்படி ட்ராப் பண்ணுறது ஸோ பேரபொலாவோட டிஸ்டன்ஸ் டேரக்டிக்ஸ் டு ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ எம்எம் அப்படின்னா ஃபிஃப்டி எம்எம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுங்கள் ஸோ இந்த லைனுக்கு நேம் என்ன அப்படின்னா ஸோ டேரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்டைட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரைட் லைன் ஸோ இதுக்கு நேம் வந்து ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருங்க டி டி டேஷ் அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் ஸோ இந்த லைனுக்கு நேம் என்ன அப்படின்னா டேரக்ட்ரிக்ஸ் இப்போ இந்த டேரக்ட்ரிக்ஸ் லைனுக்கு ஒரு பத் ஒரு பேரலல் லைன் ஆக்சுவலாக சாரி பர்பண்டிகுலர் லைன் ட்ராப் பண்ணுங்க அதான் ஆக்சஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆக்சஸ் லைன் வந்து எதுக்கு எப்படி இருக்குன்னா டேரெக்டர்ஸுக்கு இந்த இந்த டி டி டேஷுக்கு சென்டரில் ஒரு லைன் வந்து ஹரிஜென்டலாக ட்ரா பண்ணுங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டேரக்டர்ஸ்லேருந்து ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி எம்எம் ஸோ ஃபஸ்ட்டு ஸோ ஸ்கேலை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹரிஜான்டல் லைனில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணி ஃபிஃப்டி எம்எம் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபிஃப்டி எம்எம் எடுத்து ஒரு டாட் வைங்க ஸோ இந்த பாயிண்ட்டு தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஓகேவா இந்த பாயிண்ட்டு தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஸோ அதோட டைமென்ஷன் நோட் பண்ணிடணும் அடுத்து நெக்ஸ்ட்டு இதோட வெட்டெக்ஸ் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ வெட்டக்ஸ் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எலிப்ஸ் ட்ரா பண்ணும்போது அதோட எசன்டிசிட்டி வேல்யூ பார்ப்போம் ஸோ அதை ரெண்டே ஆட் பண்ணி ஸோ டினாமினேட்டர் அண்ட் டெனியூமிரேட்டர் வேல்யூவை ஆட் பண்ணி அந்த வேல்யூவில் வர வேல்யூவை டிவைட் மெத்தடில் யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே அப்படி யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா எசன்டிசிட்டி வேல்யூ ஈக்குவல் ஒன் அப்படின்னு சொன்னால் பேரபோலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஈக்குவல் ஒன் அப்படிங்கிறது இங்கே ப்ராப்ளத்தில் கொடுக்கல ஸோ கிபனில் கொடுக்கலனாலும் ஸோ கிவனில் எசன்ட்ரிசிட்டி வேல்யூ ஈக்குவல் ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது பேரபோலா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ இங்கே ட்ரா த பேரபோலான்னு கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாக பேரபோலா ட்ரா பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பேரபோலாவுக்கு அப்படின்னா கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் டிவைட் பை டூ அதோட ஆஃப் தான் ஓகேவா அதோட ஆஃப் வர வேல்யூ அப்போ டிவிட்பை டூ ஃபிஃப்டி டிவைட் பை டூ டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் என்னன்னு பண்ணுறீங்க எப்போதுமே பேரபோலாவுக்கு ப்ரொசீஜர் சேம் ஸோ என்ன பண்ணணும் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் டிவைட் பை டூ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் டிஸ்டன்ஸுக்கு ஒரு டாட் வைங்க ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வெட்டெக்ஸ் பாயிண்ட்டு இப்போ இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ் லைனுக்கு ஒரு வெட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும் ஸோ ஓகேவா ஸோ அடுத்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பிஎஃப் இந்த பிஎஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறிங்கன்னா காம்பஸ் பாயிண்ட்டை வீயில் வச்சுக்கிட்டு எஃப்ங்கிற பாயிண்ட்டில் பென்சில் வச்சு என்ன பண்ணுறோம் ஒரு ஆர்க் அடிக்கணும் ஸோ அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஆர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்க்லேருந்து டைரக்ட் லைன்லேருந்து இந்த ஆர்க்கு காண்டக்ட் கட் ஆகுது பாருங்க இந்த வெர்டெக்ஸ் லைன் ஸோ இந்த பாயிண்ட்டு குவிண்ட் சைட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து இன்கிளைண்டாக ட்ரா பண்ணணும் ஸோ இதுதான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகேவா ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எலிப்ஸில் பார்க்கும்போது வெட்டை பிங்கிறது இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் பேரபோலா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பி ஸோ எலிப்ஸோட என் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு மெத்தட் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு எடுப்போம் இங்கே அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ டேரக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒன் ஒன் சென்டிமீட்டராக நம்மளோட கன்வென்டல் லென்த்துக்கு அந்த ஹை பேரபோலா ஷேப் கிடைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு சென்டிமீட்டராக ஒரு டென் சென்டிமீட்டர் காமன் ஆச்சு ஸோ டென்னு தான் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது உங்களோட சாய்ஸ் தான் ஸோ ஃபைவ் ஆர் சிக்ஸ் சிக்ஸை விட கிரேட்டர் தான் இருக்கணும் ஸோ டென்னுக்குள்ளே வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிங்கிற பாயிண்டில் ஸ்கே ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சென்டிமீட்டர் ஒன்னுங்கிற லெட்டர்ஸ் கொடுக்குறேன் அடுத்து செகண்ட் டூ சென்டிமீட்டர் அடுத்து த்ரீ சென்டிமீட்டர் அண்டு ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இதை மாதிரி நம்ம டென் சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிங்க ஜஸ்ட்டு லைனை மார்க் பண்ணால் அப்போ ஒரு செவன் சென்டிமீட்டர் வரைக்கும் ஜஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெட்டெக்ஸ் லைன் வெட்டிக்கலாக இருக்குது பாருங்கள் இல்லைனா டேரக்டர்ஸ் லைனுக்கு மினி ட்ராஃப்ட் ஸ்கேலில் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு கோயின் சைடு அவர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணி இந்த ஒன்னுங்கிற லைனுக்கு நேர் வச்சு ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணணும் ஓகேவா அடுத்த டூ லைனுக்கு நேர் ஒரு வெர்டிகல் லைன் ட்ராப் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னுங்கிறதுக்கு நேர் நான் ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுறேன் இந்த வெர்டிகல் லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டைரக்டர்ஸ் லைனுக்கு பேரலாக இருக்கணும் ஓகேவா ஸோ இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த டேரக்டர்ஸ் லைனுக்கும் இந்த லைனும் எப்படி இருக்கணும் பேரலாக என இருக்கணும் ஸோ இந்த ஒன்னுங்கிற பாயிண்ட்டுக்கு நேரு ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணிவிட்டேன் ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேம் ஒன் டேஷ் அடுத்தது டூங்கிற பாயிண்ட்டுக்கு நேர் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள் அது டூ டேஷ் அடுத்த நெக்ஸ்ட்டு த்ரீங்கிற பாயிண்டுக்கு நேர் ஒரு வெர்டிகல் லைன் ட்ராப் பண்ணுங்கள் த்ரீ டேஷ் அண்டு சேம் ப்ரொசீஜர் ஃபார் ஃபோர் டேஷ் அண்டு ஃபைவ் ஃபைவ் டேஷ் சிக்ஸ் சிக்ஸ் டேஷ் அண்டு செவன் செவன் டேஷ் இப்போ வெட்டிக லைன் இப்போ நீங்கள் டென் வரைக்கும் எடுத்திங்கன்னா டென் லைன்ஸ் ட்ராப் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஒன் ஒன் சென்டிமீட்டரை மார்க் பண்ணீங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தா அதே சேம் ப்ரொசீஜர் ஃபார் ஒன் ஒன் டேஷ் லைன் மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஒன் ஒன் டேஷ் லைனை என்ன பண்ணுறீங்கன்னா காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு எஃப்ங்கிற பாயிண்டில் வச்சு என்ன பண்ணணும் ஆர்க் அடிக்கணும் எங்கே ஆர்க் அடிக்கணும் எங்கே மெஷர் பண்ணுறீங்களோ அந்த லைனில் ஆர்க் அடிக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஒன் ஒன் டேஷ் மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸ் பாயிண்ட்டை எஃப்பில் வச்சு இந்த ஒன் ஒன் டேஷ் லைன் இருக்குது பாருங்கள் இந்த ரெட் கலர் லைனில் நம்ம ஆர்க் அடிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அப் அண்ட் அண்ட் டவுனில் வந்து நம்ம ஆர்க் அடிக்கணும் ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் ஒன் ஒன் டேஷ் லைனை மெஷர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலேயும் கீழே ஒரு ஆர்க் அடிக்கணும் எங்கே வச்சு ஆர்க் அடிக்கணும் எஃப்ங்கிற பாயிண்ட்டில் காம்பஸ் பாயிண்ட் வைக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு டூ டூ டேஷ் மெஷர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எஃபில் அங்கே கா காம்பஸ் பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணணும் ஸோ அப் அண்ட் டவுன் ஒரு ஆர்க் அடிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு த்ரீ த்ரீ டேஷ் அண்டு ஃபோர் ஃபோர் டேஷ் இப்போ ஃபோர் ஃபோர் டேஷ் மெஷர் பண்ணுறீங்க இப்போ ஃபோர் ஃபோர் டேஷ் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்பில் வச்சு தான் என்ன பண்ணணும் ஆர்க் அடிக்கணும் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த த்ரீ த்ரீ டேஷ் வந்து கொஞ்சம் தள்ளி வரும் ஸோ ஆக்சுவல் டைமென்ஷன் நீங்கள் ட்ராப் பண்ணும்போது கரெக்டாக இந்த பாயிண்ட் வரும் ஸோ அடுத்த ஃபோர் ஃபோர் டேஷுக்கு அப் அண்ட் டவுன் அடிச்சுன்னா இந்த சேம் ப்ரொசீஜர் ஃபார் ஃபைவ் ஃபைவ் டேஷ் சிக்ஸ் சிக்ஸ் டேஷ் இப்போ செவன் செவன் டேஷ் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து இதை மெஷர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எஃப்பில் வச்சு என்ன பண்ணுறோம் செவன் செவன் டேஷ் லைனில் தான் இருக்கும் எந்த லைனில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த லைனில் தான் நம்ம ஆர்க் அடிக்கணும் ஆனால் எங்கே வச்சு ஆர்க் அடிக்கணும் எஃப்ங்கிற பாயிண்ட்டில் வச்சு ஆர்க் அடிக்கணும் ஓகேவா ஸோ இது இன் இதுதான் ப்ரொசீஜர் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஃப்ரீ ஹேண்டில் ஹஜ் பின்ஸில் வச்சு அப்படியே ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுங்கள் ப்ரொஃபைல் ஒரு ஹைப் ஒரு பேரபலா ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் ஓகேவா இப்போ வரலாமா ஸோ நார்மலாக ஒரு அந்த ப்ரொஃபைல் கொண்டு வந்தீங்கன்னா மாதிரி ஒரு பேரபோலா ஷேப் கிடைக்கும் இதுதான் வந்து பேரபோலா ட்ரா பண்ணுற எஸன்ட்ரிசிட்டி மெத்தட்ஸ் ஓகேவா இப்போ ட்ராவிய டேஞ்சன் அட் அண்டிய நார்மல் அட் எனி பாயிண்டான இட் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரா த பேரபோலா ட்ரா பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டேஞ்சன் அட் நார்மல் கார் ட்ரா பண்ணும் அட் எனி ஒன் பாயிண்ட் அப்போ என்ன பண்ணணும் இந்த பேரபொலா ஷேப்பில் எனி ஒன் பாயிண்டை செலக்ட் பண்ணுங்க ஸோ நான் இப்போ ஒரு பாயிண்டை செலக்ட் பண்ண சார் ஓகே ஸோ மேலே தான் நம்ம செலக்ட் பண்ணணுமா கீழே செலக்ட் பண்ணக்கூடாது எங்கே வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஓகே இப்போ நான் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த பிளேஸில் செலக்ட் பண்ணிவிட்டேன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டேஞ்சன் நார்மல் நார்மல் வரைகிறதுக்கு சேம் ப்ரொசீஜர் ஃபார் எலிப் பேரபோலா ஹைப்பர் போலோ எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் பட் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்லேருந்து நீங்கள் எஃ்க்குக்கு ஒரு லைன் வரையணும் இந்த க்ரீன் கலர் லைன் ஒன்று வரைஞ்சிருக்க பாருங்கள் இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் செலக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்லேருந்து எஃபுக்கு ஒரு லைன் வரையணும் இப்போ இந்த எஃபுக்கு ஒரு லைனுக்கு வரைஞ்சதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பர்பண்டிக்குலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும் ஸோ அது டைரக்ட்ரிஸ் லைனுக்கு இப்போ இந்த லைனுக்கு இது எப்படி இருக்கணும் பர்பண்டிக்குலராக நைன்டி டிகிரியில் இருக்கணும் ஸோ நைன்டி டிகிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அதுதான் டேஞ்சன்ட் ஸோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னா டேஞ்சண்ட் இப்போ இந்த லைனுக்கு இந்த இடத்துல ப்ரொடக்டரை செட் பண்ணி நைன்டி டிகிரி வச்சிங்கன்னா இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது நார்மல் கருவ் இது மினி ட்ராப் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைனில் ஒரு எல் ஷேப் ஸ்கேல் இருக்கும் இந்த லைனுக்கு கோயின் சைடு வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த லைன் வரைஞ்சிங்கன்னா இது நார்மல் கருவ் ஓகே தேங்க்யூ டூ வா தேங்க்யூ